ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் நிறைய யோகங்கள் மக்களுக்கு கிடைக்க போகின்றன. அற்புதமான சுபகாரியங்கள் நடைபெற போகிறது. நவ கிரகங்களின் சஞ்சாரம் சேர்க்கை பார்வையினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். ஆடி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் ஜூலை மாதம். சூரியன் முதல் 15 நாட்கள் மிதுன ராசியிலும் பிற்பாதி 15 நாட்கள் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதத்தில் சுக்கிரன் ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். செவ்வாய் மேஷ ராசியில் ராகுவுடன் பயணம் செய்வார். மீன ராசியில் குரு பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் பயணம் செய்வார்கள். சந்திரன் மாத முற்பகுதியில் கடக ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். புதன் ரிஷபம் மிதுனம் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதம் கும்பம் தொடங்கி மிதுனம் வரை வரிசையாக 5 கிரகங்கள் ஆட்சி பெற்று பயணம் செய்கின்றன. நவ கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி சேர்க்கை. கிரகங்களின் பார்வையை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சூரியன் உங்கள் ராசியின் 6 மற்றும் 7 வீட்டில் சஞ்சரித்து ஜூலை 16, 2022 வரை உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். புதன் உங்கள் ராசியின் 6 மற்றும் 7 வீட்டில் சஞ்சரித்து ஜூலை 17, 2022 வரை உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். சுக்கிரன் உங்களுக்கு ஜூலை 12, 2022 வரை நல்ல அதிர்ஷ்டங்களை தருவார். செவ்வாய் உங்கள் ராசியின் 4 வீட்டில் சஞ்சரிப்பது சற்று பிரச்சனைக்குரிய விஷயமாக உள்ளது. செவ்வாய் மற்றும் ராகு இணைந்து உங்கள் ராசியின் 4 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு மனக்கவலை மற்றும் பதற்றத்தை அதிகரிப்பார்கள். கேது உங்கள் ராசியின் 10 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் வளர்ச்சியை பாதிப்பார். சனி பகவான் வக்ரகதி அடைந்து மீண்டும் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஜூலை 14, 2022 அன்று பெயர்ச்சியாவதால் நீங்கள் கலந்த பலன்களை பெறுவீர்கள். குரு உங்கள் ராசியின் 3 வீட்டில் சஞ்சரித்து ஜூலை 28, 2022 வரை உங்களுக்கு கசப்பான அனுபவங்களை தருவார். ஜூலை 28, 2022 வரை உங்களுக்கு அதிக தோல்விகளும் ஏமாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. குரு ஜூலை 29, 2022 அன்று வக்ரகதி அடைவதால் விஷயங்கள் சற்று நல்ல மாற்றம் பெறும். ஜூலை 29, 2022 முதல் அக்டோபர் 18, 2022 வரை உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் உங்கள் மனோபலத்தை அதிகரித்துக் கொண்டு உங்களுக்கு இருக்கும் சோதனை காலத்தை கடக்க முயற்சி செய்ய வேண்டும். மகர ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். ஒரு சில மகர ராசிக்காரர்களுக்கு காதலில் சில ஏமாற்றங்கள் மற்றும் மனவேதனைகள் ஏற்படலாம். இந்த மாதம் உங்களுக்கு பொருத்தமான துணையை சந்திக்கலாம். திருமணமானவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சி நல்லிணக்கம் மற்றும் அமைதியுடன் அனுபவிக்க முடியும். குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுடனான உறவும் சுமூகமாக இருக்கும் மற்றும் நல்ல பிணைப்பு இருக்கும். உங்கள் காதல் வாழ்க்கை பாதிக்கப்படலாம். திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் மறக்க முடியாத நேரத்தை கொண்டிருக்கலாம். இதனால் உங்கள் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். மேலும் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் இணக்கமான தகவல் தொடர்பு மூலம் மேம்படுத்தப்படலாம். அதே சமயம் நண்பர்கள் குடும்பத்தினர் அல்லது உறவினர்களின் உதவி மூலம் நிதி ஆதாயங்கள் இருக்கலாம். உங்கள் மனைவி உங்களுக்கு நிதி உதவியும் செய்யலாம். மகர ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான பல செழிப்பான வாய்ப்புகள் வரலாம். நீங்கள் நிதி ரீதியாக வசதியாகவும் உணரலாம். சிலர் பல ஆதாயங்களில் இருந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். மேலும் சிலர் தங்கள் கடன்கள் மற்றும் வட்டிகளை செலுத்த முடியும். சிலருக்கு அரசாங்க மூலங்களில் இருந்து பணம் கிடைக்கும் வருமானம் நன்றாக இருக்கும். அதே சமயம் வங்கி ஊக நடவடிக்கைகள் முதலீடுகள் மற்றும் சுய தொழில் மூலம் செல்வம் கணிசமாக வரலாம். உங்கள் நிதிநிலை இந்த மாதம் நல்ல சேமிப்புடன் வலுவாக இருக்கும். மேலும் கூடுதல் செலவுகள் இருக்காது. இருப்பினும் இந்த மாதம் ஆடம்பரமான செயல்களில் ஈடுபடாதீர்கள் மற்றும் பந்தயம் மற்றும் சூதாட்டத்தையும் தவிர்க்கவும். மகர ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான பிரகாசமான வாய்ப்பு உள்ளது. உங்கள் பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பணி வாழ்க்கையில் இந்த மாதம் பல அற்புதமான விஷயங்கள் நடக்கலாம். இந்த மாதம் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வசதியாகவும் இருக்கலாம். அங்கு உங்கள் அந்தஸ்து மரியாதையும் உயரக்கூடும். உங்கள் முக்கிய பணிகளில் உங்கள் சக ஊழியர்களும் சகாக்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சிலர் தங்கள் உத்தியோகத்தில் உயர்வு மற்றும் முன்னேற்றம் காணலாம். நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம்.
அவசியம். முக்கியமான விஷயங்கள் மற்றும் திட்டங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கலாம். சிலர் தங்கள் வாழ்க்கையில் லாபம் பெறலாம், ஆனால் நிர்வாகம், மேலாண்மை, சந்தைப்படுத்துதல் அல்லது ஊடகத்துறையில் உயர் பதவிகளை பெற விரும்புவோர்கள் வெற்றிக்காக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். மகர ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். போக்குவரத்து துறையில் இருப்பவர்கள் அல்லது நிலக்கரி, பெட்ரோலியம் அல்லது மரத்தொழில்களை நடத்துபவர்கள் ஜூலை 2022 பிரகாசமாகவும் கணிசமாகவும் ஆதாயம் அடைவார்கள். இந்த மாதம் தொழில் முனைவோருக்கு ஏராளமான பணத்தையும் லாபத்தையும் ஈட்டுவதற்கு நம்பிக்கையூட்டுவதாகவும் செழிப்பாகவும் இருக்கும். கட்டுமான தொழிலில் உள்ளவர்களும் தங்கள் துறையில் வெற்றி பெற்று வளம் பெறலாம். அதே சமயம் தினசரி உணவுப் பொருட்களை விற்பதன் மூலம் பெரும் லாபம் கூடும். கூடுதலாக ஹோட்டல், பயணம், உணவு மற்றும் பால் வணிகத்தில் இருப்பவர்கள் இந்த ஜூலை மாதத்தில் தங்கள் தொழிலில் இருந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம். எலக்ட்ரானிக் பொருட்களை கையாளும் நிறுவனங்களில் உள்ளவர்களும் கணிசமாக பணம் சம்பாதிக்கலாம். மகர ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். ஜூலை 2022 பல மகர ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக தொழில் வல்லுநர்களுக்கு, மிகவும் எளிதான, அதிர்ஷ்டமான மற்றும் செழிப்பான மாதங்களில் ஒன்றாக இருக்கலாம். மருத்துவம் மற்றும் பொறியியல் துறையில் இருப்பவர்கள் தங்கள் தொழிலில் வளர்ச்சி, வெற்றி, அங்கீகாரம் ஆகியவற்றை காணலாம். சுய தொழில் மற்றும் ஃப்ரீலான்ஸ் மூலம் வளர்ச்சியும் செழிப்பும் இருக்கலாம். கூடுதலாக கற்பித்தல் மற்றும் எழுதுதல், எடிட்டிங் மற்றும் வெளியீடு ஆகியவற்றில் உள்ளவர்கள் தங்கள் பணியிடத்தில் சிறந்து விளங்கலாம். அதே நேரத்தில் சில மார்க்கெட்டிங், டிசைனிங் மற்றும் விளம்பரத் துறைகளிலும் செழித்து வளரலாம். பொழுதுபோக்கு மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களும் பிரபலம் அடையலாம். கலை மற்றும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் பலனளிக்கும். இந்த மாதம் நல்ல பல பலன்களையும், வெற்றியையும், பணத்தையும், அங்கீகாரத்தையும் பலருக்கு பெற்றுத்தரக்கூடும். மகர ராசி அன்பர்களின் உடல்நிலையை பற்றி பார்க்கலாம். குரு உங்கள் உடல் நலத்தை மிகவும் மோசமாக பாதிப்பார். ராகு மற்றும் செவ்வாய் இணைந்து உங்கள் ராசியின் 4ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு இருக்கும் உடல் உபாதைகளை அதிகரிப்பார்கள். உங்களுக்கு ஜுரம், சளி, இருமல், ஒவ்வாமை போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் நீங்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்படலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு சரியான பலனை தராமல் போகலாம். மேலும் நீங்கள் குணமாக அதிக நேரம் ஆகும். ஜூலை 14, 2022 பிறகு உங்கள் வாழ்க்கை துணை, குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் உடல்நலம் பாதிக்கப்படலாம். நீங்கள் மருத்துவ சிகிச்சைக்காக அதிக பணத்தை செலவு செய்ய நேரிடும். ஜூலை 29, 2022 பிறகு உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஹனுமான் சாலிசா மற்றும் சுதர்சன மகாமந்திரம் கேட்டு உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். மூச்சு பயிற்சி செய்து நேர்மறை சக்திகளை விரிவாக பெற முயற்சி செய்யுங்கள். மகர ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். எதிர்பாராத விதமாக இந்த மாதம் நிலுவையில் இருக்கும் வழக்குகளுக்கு ஏற்ற மாதமாக இல்லை. நீங்கள் வழக்கை நீதிமன்றம் எடுத்து செல்லாமல் இருப்பது நல்ல யோசனையாக இப்போது இருக்கும். உங்கள் வழக்கறிஞர் மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனத்தால் கடுமையான நேரத்தை சந்திப்பீர்கள். உங்களால் உங்கள் தரப்பு நியாயங்களை நிரூபிக்க போதிய சாட்சிகளை வழங்க முடியாமல் போகலாம். விவாகரத்து, ஜீவனாம்சம் மற்றும் குழந்தை காவல் போன்ற வழக்கு இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையை மேலும் மோசமாக்கி விடலாம். ஜூலை 12, 2022 வாக்கில் நீங்கள் சாதகமற்ற செய்தியை பெறுவீர்கள். நீங்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஜூலை 29, 2022 வரை காத்திருக்க வேண்டும். உங்கள் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள போதிய காப்பீட்டை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள். பயணம் மற்றும் குடியேற்றம். இந்த மாதம் முழுவதும் முடிந்தவரை பயணம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். பயணத்தின் போது நீங்கள் அதிக செலவுகளை சந்திக்க நேரலாம். உங்கள் உடல்நலம் சரியான உணவு இல்லாதது, போதிய தூக்கம் இல்லாதது மற்றும் எதிர்பாராத தாமதங்களால் பாதிக்கப்படலாம். போதிய அளவு புரத சத்து உள்ள உணவுகளையும் பழச்சாறுகளையும் எடுத்துக்கொள்வதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செல்லும் இடத்தில் உங்களுக்கு சரியான தங்கும் வசதிகள் கிடைக்காமல் போகலாம். ஜூலை 29, 2022 பிறகு விஷயங்கள் சற்று முன்னேற்றம் ஏற்படலாம். மகர ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். மகர ராசி மாணவர்கள் ஜூலை 2022 பள்ளி அல்லது கல்லூரி தேர்வுகளில் சிறப்பாக செயல்படலாம். மருத்துவம் மற்றும் பொறியியலுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்களின் தேர்வுகளில் ஒரு சில முறை பயிற்சி செய்து வெற்றி பெறலாம். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளில் இருப்பவர்கள் உதவித்தொகை பெறுவதற்கான வாய்ப்பை பெறலாம். அவர்களும் இந்த மாதம் வெளிநாடுகளில் படித்து வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். சில மாணவர்கள் மதிப்பிற்குரிய நிறுவனங்களில் நல்ல வேலை வாய்ப்பு பெறலாம். சிலர் மிகவும் புகழ்பெற்ற பள்ளிகள், கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்களில் சேர்க்கை பெறலாம். மகர ராசி அன்பர்களே, எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள்.
எதிர்பாராத விதமாக நீங்கள் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரலாம். நீங்கள் உங்கள் மனோபலத்தை அதிகரித்துக் கொண்டு July 28, 2022 வரை இருக்கும் சோதனை காலத்தை கடக்க முயற்சி செய்யுங்கள். July 29, 2022 முதல் October 18, 2022 வரை உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அமாவாசை நாட்களில் அசைவ உணவை தவிர்த்துவிட்டு முன்னோர்களை வழிபட முயற்சி செய்யுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். ஆதித்ய ஹிருத்தய மற்றும் ஹனுமான் சாலிசா கேட்பதால் உங்கள் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பெருமாளை வணங்கி உங்களுக்கு இருக்கும் நிதி பிரச்சனைகளுக்கு தீர்வை பெறுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை பெற முயற்சி செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.